ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு அப்பம் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற கோதுமை மாவும் ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்தால் போதும், இந்த அப்பம் வந்து சூப்பராக வந்து செஞ்சிடலாம். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கப்பு அளவுக்கு வந்து நான் வெல்லம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திங்க அப்படின்னா, ஒரு கப்பு வந்து வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. அதில் கால் பங்கு வந்து அரிசி மாவு வந்து எடுத்துருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வாழைப்பழம், சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க, பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளப்பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வந்து உடச்சி வச்சுருந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இந்த கப்பு பார்த்திங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப்பு அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அரை கப்பு வந்து இதுக்கு வந்து பத்தாது. ஸோ ஒரு கப்பு அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே கப்பு அளவுக்கு ஒரு கப்பு தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்தளவுக்கு கரெக்டாக வந்துச்சு. ஸோ நான் எனக்கு கம்மியானதுனால நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு மிக்சி கப்பை வந்து எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை வந்து சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த திப்பி கூட தெரியாமல் இருந்தால் தான் என் பையன் வந்து சாப்பிடுவான் அப்படிங்கிறதுனால அரைச்சிக்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அப்படின்னா நசுக்கி எடுத்துக்கிட்டால் கூட போதும். இப்போ இந்த அரைச்ச வாழைப்பழத்தோடு சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவையும் அரிசி மாவையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். வடிகட்டி எப்பயுமே சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தில் நிறைய வந்து பூச்சி இருக்கும், தூசி இருக்கும். ஸோ அதனால் வடிகட்டியே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம இது வந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சி பார்க்கலாம் அப்படிங்கிறனால நான் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சேன். ஸோ இது வந்து எனக்கு பத்தலை அப்படிங்கிறனால நான் மறுபடியும் அதை வந்து ஊற்றிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு சுற்று சுற்றிட்டு வந்தேன்னா பாருங்கள், தண்ணி வந்து பத்தாத மாதிரி இருக்கலையே. அதனால் மிச்சத்தை நான் ஃபுல்லாத்தி நான் ஊற்றிக்கிறேன். ஆனால் இந்த அளவு தண்ணியுமே எனக்கு வந்து பத்தலை அப்படிங்கிறனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கப்பு வந்து கோதுமை எடுத்தீங்க அப்படின்னா அதே கப்பு அளவுக்கு வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு வெள்ளம் எல்லாமே சேர்த்தே நம்ம அரைச்சிட்டோம் அப்படிங்கிறனால கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை வந்து ஒரு 10-15 நிமிஷக்கிட்ட நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஊற வைக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வந்து உங்களுக்கு வரும். நம்ம வந்து இதில் பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போகிறது இல்லை. இப்போ ஏலக்காய் பொடி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த ஒரு இனிப்பு டேஸ்ட் எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் வந்து நம்ம உப்பு சேர்க்கறதுனால அந்த ஸ்வீட் வந்து சுவை வந்து கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பேக்கிங் சோடா இல்லைனா நம்ம சமையல் சோடா அப்படிலாம் கொஞ்சம் போடணும் அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு பிஞ்சு வந்து போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால அதிகபட்சம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். தேவைப்படுற பொருளுக்கு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கரண்டி வச்சு கிண்டும்போது பார்த்திங்கன்னா ஒரே வாக்கில் வந்து நீங்கள் வந்து சுற்றணும். இப்படி உல்டா சுல்ட்டா வந்து சுத்தாமல் இந்த ஒரே பக்கமாக நீங்கள் சுற்றி சுற்றி நீங்கள் இந்த மாவு வந்து பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாவில் வந்து ஏர் பப்புள்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு சாஃப்டாகவும் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். அப்பம்குள்ளே பேன் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றணும். மற்ற பணியாரம்லாம் செய்யும்போது நம்ம சும்மா கிரீஸ் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாவு விடுறதுலேயுமே ஒரு ட்ரிக் இருக்குது. ஊற்றணுன்னா டக்குன்னு ஊற்றிடணும். மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிலாம் ஊற்றக்கூடாது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாருமே பண்ணுறது தான். இப்படி நான் ஊற்றின பாருங்கள், அந்த மாவு ஊற்றினோன்னு டக்குன்னு ஊற்றிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேப் விட்டு ஊற்றினோன்னா அந்த பணியாரம் வந்து சூப்பராகவே வராது உங்களுக்கு. இப்போ எல்லாமே நான் வந்து ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள், இந்த மாதிரியே நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. இது வந்து நீங்கள் அப்பம் பேனில் மட்டும்தான் இல்லை, நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் அதுலேயும் கூட இந்த பேட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், சூப்பராகவே வரும். அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. அந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்க்குறதுக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கறதுனால அந்த கலர் வந்து ப்ரௌனிஷாக சீக்கிரமாகவே வந்துடும். ஒரு ஏன்னா வெள்ளம் அப்படிங்கும் போதே உங்களுக்கு வந்து கேரமலைஸ் ஆகிடும். வந்து வெள்ளம் சக்கரை எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னாலே இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அடியில் இருக்கிற எண்ணெய் கூட பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு எண்ணெய் வந்து மிச்சம்தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து எண்ணெய் வந்து காலி ஆகாது உங்களுக்கு. இந்த மாதிரி வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு வாழைப்பழமும் கொஞ்சம் கோதுமை மாவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த அப்பம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில்.
பசங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அப்பம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.